யூனிவர்சிட்டி வியூவர்ஸ் இது உங்க அபிமான இசை நிகழ்ச்சி பா. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில நம்ம வெவ்வேறு இசை கலைஞர்களை சந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம கர்நாடக இசைத்துறையில பல ஆண்டு காலங்களா முத்திரை பதிச்சுட்டு வர ஒரு வயலின் வித்வானை சந்திக்க போறோம். இவர் ஒரு பக்கவாதிய கலைஞரா கலைஞர்களுக்கு மட்டுமல்ல ரசிகர்களுக்கும் ரொம்பவே ஃபேவரட்டா தான் இருந்துட்டு இருக்காரு. கண்டதேவி திரு எஸ் விஜயராகவன் அவர்கள், அவரை சந்திக்கலாமா? ரொம்ப இனிமையா நிகழ்ச்சியை துவங்கி வச்சிருக்கீங்க சார், தேங்க்யூ. ஸோ உங்களுடைய இந்த இசை பயணத்தின் துவக்கம் எப்படி இருந்தது, எங்க ஆரம்பிச்சது? ஆக்சுவலி எங்களுடைய ரெண்டு வழி, என்னுடைய தாயார் மற்றும் தந்தையார் ரெண்டு வழியிலுமே, பேரண்ட்ஸ் வழியில் பார்த்தா எல்லாருமே பெரிய சங்கீத பேதைகளாக தான் இருந்திருக்காங்க. பர்டிகுலராக சொல்ல போனால் எங்கள் அம்மாவோட அப்பா கண்டதேவி அழகிரி சுவாமின்னு அவர் வந்து வெல்லோன் வயலினிஸ்ட், எல்லாருக்குமே வாய்ச்சிருக்கார். பட் நான் சின்ன வயசுலேருந்தே மிருதங்கம் தான் ரொம்ப ஈடுபாடாக வச்சிருந்தேன். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். வென் ஐ வாஸ் ஸ்டடிங் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் அது ஆரம்பித்தாச்சு. மிருதங்கம் வந்து ஒரு 10th வரைக்கும் வாட்சின்ட்டு இருந்தேன் நான். கானடகாத்தான் திரு ராமூர்த்தி சார்னு ஸ்ரீரங்கத்தில் இருந்தார், அவர்கிட்ட தான் மிருதங்கம் படித்தேன். அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் வந்து தஞ்சாவூர் லக்ஷ்மணன் சார்னு பெரிய மேதை, அவர்கிட்டையும் மிருதங்கம் படிச்சுன்னு இருக்கும்போது என்னோடய தங்க வந்து வயலின் வச்சுப்பா, அவளுக்கு வந்து ஜானகிராமன் சார்னு வந்து வயலின் கிளாஸ் எடுப்பார். ஸோ அப்படி கிளாஸ் எடுக்கும்போது அவள் வாசிக்கிறதை பார்த்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நானாக எடுத்து வயலின் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் பாட்டி வந்திருந்தாங்க, அப்புறம் இந்த ஸ்தானம்லாம் சொல்லி வந்தது, அப்புறம் அதுலேருந்து கம்ப்ளீட் டைவெர்ட் ஆகி வயலினுக்கு வந்தாச்சு. இது என்னை வயலின் வாசிக்கிறதை பார்த்துட்டு எங்கள் அப்பா உடனே அங்கே இப்போ தஞ்சாவூரில் மயிலாட்டூர் மணிகேயர்னு திருவையார் மியூசிக் காலேஜோட ப்ரொஃபஸராக இருந்தார், அவர்கிட்ட கொண்டு சேர்த்து விட்டார். அவர் தான் எனக்கு முதல் குரு வயலினுக்கு. அவர்கிட்ட நிறையா, அது வந்து ஒரு 2-3 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 வர்ணம், ஒரு 300-350 கீர்த்தனை சொல்லி கொடுத்துட்டார். அவ்வளோ ஃபாஸ்ட்டு. நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கற்றுக்க ஆரம்பித்ததுனால 12th முடிக்கும்போது ஃபஸ்ட்டு கச்சேரி அவரோட வாசிச்சாச்சு. அங்கேயே தஞ்சாவூரில் காமாட்சி அம்மன் கோயில், அது அரங்கேற்றம் சொல்ல முடியாது, இதுவும் சொல்ல முடியாது. அது அந்த காலத்துலலாம் அது ஒன்றும் வயலினுக்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பட் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சமாச்சாரம், ஐ மீன் அரங்கேற்றமாக தான் ஆரம்பிச்சது. அங்கே தான் ஆரம்பிச்சது என்னோட வயலின் லைஃப். ஓகே, ஸோ உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உங்களுடைய வீட்டில் இருந்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? வீட்டில் ரியாக்ட் பண்ணது வந்து இவனுக்கு வந்து நேச்சுரலாகவே வயலின் வந்திருக்கு, அதனால இவனை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்தாச்சு. இங்கே சென்னைக்கு வந்த அப்புறம் தான் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த வயலின் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கண்டதேவி அழகிரி சுவாமி அவர்கிட்ட சேர்த்து விட்டார். அப்புறம் தாத்தா வந்து அப்போ ரொம்ப பிஸி, எம்எஸ் அம்மாவோட எம்எஸ் சுப்புலட்சுமியோட ரொம்ப டூர்லாம் போயிருந்ததுனால கிளாஸ் எடுக்க முடியல. ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், தமிழ்நாடு மியூசிக் காலேஜ், கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் நாங்கள் சேர்த்துட்டார். ஸோ அங்கே வந்து வயலின் மேல் கல்கத்தா கமலா காரக்குடி கமலான்னு ரெண்டு பேர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க, ரொம்ப நல்ல குருக்கள் எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். ஓகே, ஸோ அதிலிருந்து உங்களுடைய லைஃப்பில் எப்படி மிருதங்கத்துலேருந்து நீங்கள் வயலினுக்கு ஷிஃப்ட் ஆனீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் மியூசிக் காலேஜில் படித்த பிறகு நீங்கள் எந்தெந்த ஆர்டிஸ்டெல்லாம் அக்கம்பனி பண்ணி வாசிருக்கீங்க? மியூசிக் காலேஜ் படிக்கிற காலத்திலேயே சின்ன சின்ன கச்சேரிகள்லாம் போக ஆரம்பித்தேன். சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் பாடுறவங்க, குழந்தைகள் பாடுறது, அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு 5 பை பாடுறான், நீங்கள் வந்து வாசிக்கணும்பாங்க. போனாக்கா எனக்கு ஒரு 5 ரூபா பேமெண்ட்டும் தேங்காய் முடி வெத்தலை பாட்டுலாம் கொடுப்பாங்க. அந்த காலத்து சம்பவம் அதெல்லாம் அதெல்லாம் அப்போவே பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து பரதநாட்டியத்துக்கு வயலின் வாசிக்கிறதுக்கு வயலின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன் சிஎன் தியாகராஜன், அவன் யாருனாக்கா என்னோடய இப்போவும் நான் கற்றுட்டுருக்கிற குருநாதர் சிஎன் சந்திரசேகரன் அவரோட தம்பி, அவர் தான் என்னை சேர்த்து விட்டார் இன்னொரு டான்ஸுக்கு வாசின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வாய்ச்சது பரதநாட்டியம் மேதை தனஞ்சயன் சார் அவர்களுக்கு தான். ஓகே, நேராக அங்கே போனேன், அவரோட கட்சியில் தான் முதல்ல வாய்ச்சேன், அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது என்னோடய லைஃப். ஸோ இப்போ ஒரு மியூசிக் கான்சர்ட்க்கு வாசிக்கிறதுக்கும் ஒரு டான்ஸ் கான்சர்ட்க்கு வாசிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நிறைய இருக்குமா, இன்ஃபேக்ட் என்னோட தீசிஸே அந்த சப்ஜெக்ட் தான் எழுதியிருக்கேன். கர்நாடிக் மியூசிக்குக்கும் பரதநாட்டியத்துக்கும் என்ன வயலினோட
விசேஷங்கள் என்ன, பயன்பாடு என்னங்கிறத பற்றி தான் ரிசர்ச்சே பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ கர்நாடிக் ஃபீல்டில் கர்நாடக சங்கீதம், ஐ மீன் கச்சேரியா இப்போ யாரோ ஒருத்தர் பாடுறாங்க, இல்லை ஒரு மெயினாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்கனாக்க, அவங்களுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறதுனாக்க அவங்க என்ன பாட்டு பாடுறாங்கங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட மனோதர்மத்துக்கு பண்ணி வாசிக்கலாம், ஒரு ஃப்ரீ ஹேண்டாக வாசிக்கலாம். பட் அதுலேயும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்டர்னலாக போனாக்க நிறைய இருக்குது விஷயங்கள், அது பேசுகிறதுக்கு இவ்வளோ நேரம் போகிறது. பரதநாட்டியத்தில் என்ன ஒரே ஒரு சமாஜம், முக்கியமான சமாச்சாரம் என்னன்னாக்க, வயலின் தான் கடைசி இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே. இந்த கர்நாடக கச்சேரியில் பார்த்தாக்க ஃபஸ்ட்டு பாட்டு, செகண்ட் வயலின், தேர்டு மிருதங்கம், அப்புறம் அந்த மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. இங்கே பார்த்தாக்க ஃபஸ்ட்டு நட்டுவாங்கம், தென் பாட்டு, அப்புறம் மிருதங்கம், அப்புறம் தான் வயலின் வருது. பட் என்னோட ஒரே ஒரு ரொம்ப ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே, ஒரு பரதநாட்டிய ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே கேட்கக்கூடிய முதல் சவுண்டு எதுவாக இருக்கும்? வயலின் தான் கண்டிப்பாக. ஸோ அப்போ அந்த முதல் சவுண்டே வந்து நல்ல சவுண்டாக இருந்தால் தான் அந்த கச்சேரி எடுபடும். ஸோ கொடுக்கக்கூடிய ராகங்களோட எஃபெக்ட் என்னங்கிறது தெரிஞ்சு நிவாச்சா தான் பரதநாட்டியத்தில் வயலினோட எசன்ஸ் என்னங்கிறது ஜனங்களுக்கும் புரியும். இப்போ முந்தி மாதிரிலாம் கிடையாது, முன்னாடியெல்லாம் டான்ஸுக்கு வாசிக்கிறாங்க ஆர்டிஸ்ட் அப்படின்னாக்க ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, ஒரு கான்ட்ரவர்சி கூட இருந்தது. அது இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் வந்து ரொம்ப சுதந்திரமாக கச்சேரிக்கும் வாசிக்கிறேன், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் அவாலோடும் வாசிக்கிறேன், நாதஸ்வரத்தோடு சேர்ந்து வாசிச்சிருக்கேன், பெரிய பெரிய நாதஸ்வர வித்வான்களோட வாசிச்சிருக்கேன், அந்த பாக்கியம் கிடச்சிது. அது சொல்ல சார், பரதநாட்டியம் மேதைகள், நம்ம தனஞ்சயன் சார், நம்ம சுதாரங்கம்மா, இவங்க இந்த அப்புறம் வைஜந்தி மலாமா, எல்லாரோடையும் வாய்ச்சாச்சு. இப்போ என்னன்னாக்க, இந்த ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ஆடியன்ஸ் ஏமாற்ற முடியாது, ரொம்ப ஈஸியாக கவனிக்கிறாங்க, யார் என்ன வாசிக்கிறா, என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக வாசிக்கிறாங்களா இல்லையாங்கிறத ரொம்ப ரசிக்கிறாங்க. இப்போ இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய நேயர்களுக்காக உங்களுடைய ஃபேவரட் பீஸ் ஏதாவது வாசிக்கிறேன். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பேச போறோம். இப்போ வயலின் அப்படின்னு பேசும்பொழுது ரொம்ப நாளா ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு, இது வந்து ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்டா இல்ல இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்டா அப்படின்னு. பலர் வந்து இது வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்டான்னு சொல்றாங்க, ஆனா சிலர் இல்ல இது அதுக்கு முன்னாலேயே இந்தியால இது இதனுடைய ட்ரேசஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட்? என்னோடது வந்து என்னன்னாக்க, நிச்சயமா இந்த வயலினோட ஷேப் வந்து மாத்தினது வந்து ஸ்ட்ராடிவேரியஸ் இத்தாலி. அதுக்கு முன்னாடி 10th ஆர் 9th செஞ்சுரி, ஹோப் ஐம் ரைட், அப்போவே பார்த்தாக்க ராவணாஸ்திரம் ராவணாஸ்திரம் சொல்லிட்டு இதே ஷேப்பில் கிட்டத்தட்ட பெருசாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை வந்து வில்லு வச்சு வாசிச்சு அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் வந்து இங்கேருந்து தான் போயிருக்கு. எப்படி இங்கேருந்து வேதம் நம்மளோட இந்த பஞ்சாங்கம் இதெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி நாசால வந்து சயின்ஸாக இருக்கோ அதே மாதிரி தான் எதுவும். ஸோ தண்டிக்காக அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது, நிறைய கோவிலில் கல்வெட்டே இருக்குது. ஓகே, மைசூரில் சிதம்பரம் கோயிலில், மைசூர் திருமக்கூடலர்னு ஒரு ஊர்னு நினைக்கிறேன், சிவன் கோயில், எஸ், ஓகே, அந்த கோயிலில் பார்த்தா ஒரு லேடி வந்து வயலின் கரெக்ட் வயலினே வச்சு வாசிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. ஓகே, இந்த போயிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரையிலும் இது எதால செய்யப்பட்டிருக்கு, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா, இது ஒரு டியூனிங், அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்போ வந்து வயலின் வந்து என்னதான் இப்போ வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துன்னு போய் அங்கே பண்ணினாலும் அதோட சைஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி ரொம்ப அழகாக பண்ணி அதுக்குன்னு ஒரு உட்டு தயார் பண்ணி, இந்த இந்த வயல் வந்து மேப்பிள் உட்டு. ஓகே, இந்த இந்த வயலினோட வயசே கிட்டத்தட்ட 460-470 வயசு இருக்கும் இந்த வயல். இந்த வயலினுக்கு எங்கள் கிராண்ட்ஃபாதர் வச்ச வயலின் இது. அதுக்கு முன்னாடி எங்கள் கிராண்ட் ஃபாதரோட ஃபாதர் வந்து அவர் வச்சிருக்க வயலின், இந்த மாதிரி பரம்பரையாக வந்துட்டு இருக்கு.
ஸோ இது வந்து மேப்பிள் வுட்டு இந்த பாடி சைஸ் எல்லாம் வந்து. ஓகே. இப்போ நம்ம ஸ்ருதி வைஸ் பார்க்க போனாக்க வெஸ்டர்னில் வந்து இஏடிஜின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நமக்கு வந்து ஆதார ஸ்ருதி சட்ஜம் பஞ்சம் சாபாசா அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து டியூன் பண்ண. இதை டியூன் பண்ணி இந்த வெஸ்டர்ன்லேருந்து நமக்கு டியூன் பண்ணி நமக்கு கொடுத்தவர் பாலசாமி தீக்ஷிதர். ஓகே. மாற்றி இதில் வந்து கமகமாக வாசிக்கிறதுக்கு என்ன சௌகரியம், அது மாதிரி பொசிஷன். இப்போ அவங்க வெஸ்டர்ன் வந்து இப்படி வச்சு வாசிக்கிறாங்க இல்லையா, அதை இப்போ நம்ம உட்காந்து இப்போ உட்காந்து வாசிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி உட்காந்து வாசிக்கிறச்சு அந்த கமகம்ங்கிறது பாட்டு மாதிரியே கேட்கும். ஆமாம். எங்கே வேணுமோ அங்கே கம அசைச்சு வாசிக்க சௌகரியமாக இருக்கும் பாடி இது இல்லாமல். இப்போ இந்த மாதிரி வாசிக்கிறச்ச கமகம் கிடைக்குமா அப்படின்னாக்கா இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் அதில் இருக்காது, ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ அதை கண்டுபிடிச்சது பாலசாமி தீக்ஷிதர். டியூனிங் சிஸ்டம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. நைஸ். இப்போ இவ்வளவு ஆண்டு காலம் இந்த ஃபீல்ட்ல, அண்ட் இப்போ வந்து நீங்க தான் பல கலைஞர்களுடைய ஃபேவரட்னு சொல்லலாம். யாருக்கு ஃபர்ஸ்ட் கச்சேரி புக் ஆனாலும் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில நீங்க இன்னைக்கு என்னென்ன கலைஞர்களுக்கு எல்லாம் பக்கவாத்தியம் வாசிட்டு இருக்கீங்க, அண்ட் அந்த மாதிரி இருக்கும்பொழுது சபாக்கள்ல இருந்த ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ்? பெரிய பெரிய கலைஞர்களான டிஎன் சசோபாலன் சார், சங்கநாராயண் சார், அப்புறம் இந்த சைடு சௌமியா அம்மா, அப்புறம் நிறைய பேர், வேதவல்லி மேடம், அப்புறம் மணிகிருஷ்ண சாமின்னு ஒரு மேம் இருந்தார், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிங்கர் அவங்க. அந்த நிறைய பேருக்கு வாசிச்சிருக்கேன், நிறைய ரீடிங் ஆர்டிஸ்ட்க்கு வாசிச்சிருக்கேன், இப்பவும் வாசின்னு இருக்கேன் நிறைய பேருக்கு. ரமணி சாருக்கு வாசிச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் வெரைட்டியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் சபாவில் வந்து நாதஸ்வரத்துக்கு நான் வாசிச்சிருக்கோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது வந்து என்னென்னா இப்போ நார்மல் வயலினில் அது வந்து வாசிக்க முடியல, ஏன்னா நாதஸ்வரத்தோட சவுண்ட் வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மங்களகரமான வாத்தியம் வராச்சா. ஸோ அதுக்கு வந்து நார்மல் வயலின் வச்சா வாசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் வயலின் யூஸ் பண்ணி வாசித்தோம். ரொம்ப நல்லா போச்சு அந்த கச்சேரி. அது வந்து இஞ்சிக்குடி ஐயப்பன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், இஞ்சிக்குடி சுப்பிரமணியம், நாங்கள் ஐயப்பன் சொல்லுவோம், இஞ்சிக்குடி சுப்பிரமணியம் பேர் அவர், ரொம்ப அழகாக வாசிப்பார். ஓகே. நல்லா போச்சு அது. இட பெட்டர் கிரிட்டிக் ஃப்ரம் இது பேர்ன இதில் இந்த ரிவ்யூலாம் வந்தது எங்களுக்கு. இங்கே இருக்கிற அளவுக்கு அங்கேயும் கர்நாடக சங்கீதத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. கர்நாடக சங்கீதம் கச்சேரிக்கு மட்டும் கிடையாது, பரதநாட்டியத்துக்கும் எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க. எத்தனையோ ஃபாரினர்ஸ் வந்து இப்போ இங்கே வந்து பரதநாட்டியம் கற்றுக்குறாங்க, எத்தனையோ ஃபாரினர்ஸ் வந்து நம்ம சங்கீதத்தை வந்து இங்கே கற்றுக்குறாங்க. இன்ஃபேக்ட் என்னோட இப்போ நான் ஒர்க் பண்ணுற காலேஜிலேயே பார்த்தாக்க சோ மெனி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் இங்கே வரீங்கண்ணா சார், எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது இதில், எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, டெஃபினட்டாக இது எங்கே போனாலும் இது ஜெயிக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கர்நாடக இசையை பற்றி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சினிமா மியூசிக்கும் என்றைக்குமே ரொம்ப ரசிச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஃபிலிம் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய அடாப்டேஷன்ஸ் ஃப்ரம் கர்நாடிக் மியூசிக்கும் இருக்கு. அப்படி உங்களை ரொம்ப கவர்ந்த ஃபிலிம் மியூசிக்ங்கிறது அடாப்ஷன் கூட சொல்ல முடியாதுமா, என்னன்னு கேட்டாக்க எல்லா மியூசிக்குமே எல்லா மியூசிக்குமே வந்து பேசிக் வந்து கர்நாடக சங்கீதம் தான். இந்த ஏழு சுரங்கள்லேருந்து வர்றது தான் எல்லாமே. அது என்ன பாட்டாக வேணா இருக்கட்டும், ஃபோக் ஆகட்டும், குத்துப்பாட்டாகட்டும், கிளாசிக்கல் சாங் ஆகட்டும், செமி கிளாசிக்கல் ஆகட்டும், வெஸ்டர்ன் ஆகட்டும், எல்லாம் எடுத்து பார்த்தா பேசிக் பார்த்தீங்கன்னாக்க இதில் தான் இருக்கும். அப்படி நம்மளுடைய தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களை கவர்ந்த ஒரு கம்போசர்? நான் கொஞ்சம் பழமையான ஆள், ஜி ராம்நாத் ஐயர்னு அந்த காலத்தில் ஒரு சீனியர்ஸ், அதுக்கப்புறம் சுப்பிரமணியன் பிறந்தார், அவங்கள பாட்டெலாம் எனக்கு இன்றைக்கி நான் கேட்டுட்டு தான் இருப்பேன், அது விடவே முடியாது என்னால். அதில் வந்து என்னென்னா அதில் ஒரு சத்தியம் இருந்தது, அவங்க என்ன கம்போஸ் பண்ணினாலும் என்ன மியூசிக் கொடுத்தாலும் அப்படியே மனசில் போய் ஒட்டும் அது, அந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி பார்க்குறச்ச எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லணும்னா இசைஞானி இளையராஜா தான், டவுட்டே இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து என்ன தான் அவர் வந்து வெஸ்டர்ன் ஸ்கேல் பண்ணி மியூசிக் பண்ணினா கூட நம்மளோட சங்கீதத்தை விடவே இல்லை அவர். கண்டிப்பாக எ கிரேட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர். அவர் பண்ணினது எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா பர்டிகுலராக குணா படத்தில் பார்த்தவிழி, சந்திர சந்திரஜோதி ராகம் அது, அப்புறம் அனதர் சாங் இந்த எந்த நெஞ்சில் நீங்கள் அது நளினகாந்தி, எனக்கு நளினகாந்தி ராகம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எங்கள் வாத்தியாரோட வாத்தியார் MS கோபாலகிருஷ்ணன் சார், அவர் நளினகாந்தி வாய்ஸ்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வயலில் வாசிக்கணுமெல்லாம் யோசிச்சிருக்கேன் நான், அந்த மாதிரி வாசிப்பார் அவர். அதனால எனக்கு நளினகாந்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம நேயர்களுக்காக வாசிக்கலாம். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம்.
சார், நீங்க வந்து கர்நாடக கச்சேரிகள் பத்தி சொன்னீங்க, அண்ட் ஆல்சோ பரதநாட்டியம் டான்ஸ் ரிசைட்டல்ஸ் பத்தி சொன்னீங்க. ஆல்சோ நீங்க வந்து இப்போ ஹரிக்கதைகளுக்கெல்லாம் வாசிட்டு இருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இப்போ வந்து ஹரிக்கதைங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வர ஒரு கலையா இருக்கு, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஹரிக்கதைக்கு வந்து அதாவது வயலின் வாசிக்கிறது அனுபவம் எனக்கு எப்போ கிடச்சிதுன்னா, தஞ்சாவூரில் கமலாமூர்த்தின்னு ஒரு பெரிய மேதை, அவங்க அவங்களுக்கு தான் நான் முதல்ல வாசிச்சது. அதில் என்ன ஒரு சமாச்சாரம்னா, கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பாட்டு போயிட்டே இருக்கும், திடீர்னு பாட்டு நிற்கும், திடீர்னு நம்ம அந்த பாட்டை திருப்பி வாசிக்கிற மாதிரி இருக்கும், என்ன வேணால் நடக்கும், எப்போ வேணால் வயலினிஸ்ட் கீழே கவுதலாம் அங்கே விழலாம், அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம். அது என்னமோ பார்க்குறதுக்கு என்னமோ அவங்க அறிகதை பண்ணுறாங்க, பக்கவாத்தியம் வயலின் மருந்தத்தோடு உட்காந்துருக்காங்க, அது இன்டர்னலி ரொம்ப டஃப். இது இன்ஃபேக்ட் அந்த மாதிரி அனுபவத்தில் வந்து இந்த கமலா மூர்த்தி, அப்புறம் நம்ம இவங்க விசாகரி, அவங்களுக்கெல்லாம் நிறையா வாசிருக்கேன், நிறையா கதா கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறையா வாசிச்சிருக்கேன். பட் அது ரொம்ப பெரிய அனுபவம் எனக்கு, அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு அதில் தெரிஞ்சது. ஒரு தாள சந்தங்கள், சந்த தாளமெல்லாம் வரும், நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ராகா கலவைகள் நிறைய இருக்கும் அதில், நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய ஸ்பான்டேனிட்டி, எக்ஸாக்ட்லி நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் உங்களை பற்றி நிறையா பேசிடும், பட் ஆல்சோ ஆஸ் அ டீச்சர் ஃபார் சோ மெனி இயர்ஸ் தமிழ்நாடு மியூசிக் காலேஜில், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் ஸ்டூடெண்ட்டாக தான் நினைக்கிறேன் நான் அங்கே, ஏன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால நான் இன்றைக்கும் அதை வந்து என்னோட நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நினச்சிருந்தேன் அந்த காலேஜுக்கு போகிறேன், ஒரு லெக்சரர் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி நினச்சிருந்தான் போகல. ஒரு 80-90% ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி தேர் வெல் செட்டில் இன் மியூசிக் லைன். மீதி இருக்கிற 10 பேர் என்ன அப்படின்னாக்கா, தேர் குட் ரசிகா. ஓகே ஓகே சரியா. இந்த 90s பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசிக் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, மியூசிக் ஸ்கூலில் போய் இவங்க ஜாயின் பண்ணி கிளாஸ் எடுக்கிறது, யூனிவர்சிட்டியில் கிளாஸ் எடுக்கிறது, பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு க்வெஸ்சன் எனக்கு கேட்கணும்னு ரொம்ப நாளாக, ஒரு பக்கவாத்திய கலைஞரையோ இல்லை ஒரு பாடகரையோ கேட்கணும்னு ஒரு ஆசை. இந்த டிசம்பர் சீசன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, சென்னையில் வந்து ஒரு பெரிய திருவிழாவாக நடக்கிறது அது, அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய கச்சேரிகள் ரசிகர்கள் எல்லாரும் தே ஆல் வெயிட் ஃபார் இட், டாப் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரையும் கால் காத்தாலேருந்து சாயந்தரம் வரலும் ரசிச்சுட்டு இருக்கா. பட் இப்போ ஒரு பாடகர்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கச்சேரி தான் இருக்கும், ஆனால் இந்த பக்கவாத்திய கலைஞர்களுக்கு வந்து ஒரு நாளில் பேக் டு பேக் திரும்ப திரும்ப கச்சேரிகள் இருந்துட்டு இருக்கும், அண்ட் அதோட வந்து நார்மல் லைஃப் பிளஸ் உங்களுக்கு வந்து அதோட காலேஜ் வேற. ஹவு டு யூ மேனேஜ் திஸ் இந்த 2 months ஆஃப் மேட்னஸ்ன்னு சொல்லலாம், அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க எவ்ரி இயர்? மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கமாக, அது எனக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய சிரமமாக தெரியல. ஓகே, அது ஒரு பெரிய கஷ்டமாகவோ என்ன, ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா, ஒரு கச்சேரி நீங்கள் சொல்கிற கரெக்ட் தான், ஒரே நாளைக்கு 3 கச்சேரிலாம் வரும், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கச்சேரி வச்சுருக்கேன் நான், கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் பேக் 5 கான்சர்ட், அதில் 3 வந்து பாட்டு கச்சேரி, 2 பரதநாட்டிய கச்சேரி. அன்றைக்கி ஃபுல்லாக நான் வந்து உடம்பெல்லாம் ரொம்ப வலி வச்சிருந்தது எனக்கு. அதில் என்ன ஒன்றுனாக்க, இந்த டைமிங் தான் எங்களுக்கு, இங்கேருந்து அங்கே போய் அடுத்த சபைக்கு போகிறது இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அதை இங்கே 3 மணிக்கு முடிஞ்சு அங்கே 3-5 ஆரம்பித்தாக்க இப்போ இதை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. ரெண்டாவது அதில் ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமாக எனக்கு படலை, எனக்கு என்னோடய பர்சனல் இதுன்னு சொல்ல போனால், எப்படி இவ்வளோ கச்சேரியும் வாசிச்சு ஒரே நாளில் 3 கச்சேரி வாசிக்கிறேன், அது ஒன்றும் தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசில் 8 மணி நேரம் 13 மணி நேரம் வாய்ச்சாச்சு, அந்த பலம் இருக்குது எங்களுக்கு, அது நான் திமிரை கூட சொல்கிறத நினச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பீஸ், உங்களுடைய பெஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். சின்ன பொண்ணு ஒரு 5-4 அடி 5 அடி கூட இருக்காது,
வாசிச்சிருந்தது. நான் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக என்னோட டைவர்ஷன் ஃபுல்லாக நான் வாசிக்கிறது கூட கவனிக்கல. என்ன அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணுறாளே, என்ன ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்களே, காலப்பிரமாணம்லாம் ரொம்ப தாளமாக ரொம்ப சுத்தமாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக அபிநயமாக இருக்குது, குட் வெரி குட் அப்படின்லாம் நினச்சினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸையும் நம்ம மீட் பண்ணினேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பேரண்ட்ஸை சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த பொண்ணு ஓகோன்னு வருவா, ஒன்றும் டவுட்டே இல்லை, ஒன் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் தி டான்ஸர், நிச்சயமாக அவளுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு மனசார நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். அது 2002 நடந்தது. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு இப்போ உட்காந்துருக்கு. தேங்க்யூ சார். டெஃபினட்டா அதனால மறக்க முடியாது, பிகாஸ் எனக்கு வந்து அன்னைக்கு இன்னைக்கும் உங்களோட அப்பா அம்மா தான் நான் வந்து அந்த 2002 பார்த்தது தான் நான் இன்னும் இங்கே மறக்கவே மாட்டேன். ஸோ அந்த நாள் வந்து ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு வந்து வித் லெஜெண்டரி பீப்புள் இந்த ஆர்கெஸ்ட்ரா அண்ட் ஆல்சோ இந்த ஆடியன்ஸ், ஐ வாஸ் இன் அ டிஃபரண்ட் வேர்ல்ட். பட் அது ரொம்ப அழகா பண்ணினா மணி, அதுல ஒன்னும் டவுட்டே இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோக்ராம், அது மறக்கவே மாட்டேன். நிறைய பண்றாங்க யங்ஸ்டர்ஸ் இப்ப, நிறைய என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸே பண்றாங்க. அன்னைக்கு அதாவது நீ கேட்டது இப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னாக்க, அது மறக்க முடியாத எனக்கு ஒரு அரங்கேற்றம். இப்போ நீங்க என்ன பத்தி சொன்னதுனால ஆல்சோ இன்னொரு ஒரு செல்ஃபிஷான ஒரு க்வெஸ்சன், இந்த பா இசை நிகழ்ச்சி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ப்ரோக்ராம், அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. ஏன்னா பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் வந்து இதில் வந்து கலந்துட்டு ரொம்ப அழகாக அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஐ மீன் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், தெரிஞ்சது எனக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பொதுவாக கலைஞர்களை இசை கலைஞர்களை ஆதரித்தாலே இந்த நாடு நல்லாயிருக்கும். சரபோஜின்னு ஒரு ராஜா வந்து தஞ்சாவூரில் வந்து 365 ஆர்டிஸ்ட்டும் வச்சுருந்தாராம் கலைஞர்கள், வெரைட்டி ஆஃப் ஆர்டிஸ்ட்டு. டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் அவங்க பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒருத்தருக்கு முடிஞ்சோன்னா அடுத்த வருஷம் தான் அவருக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ கலைஞர்கள்லாம் ஆதரிச்சவங்க தான் இன்னைக்கு தஞ்சாவூர், இன்றைக்கும் அது வந்து சென்டர் ஆஃப் தி சொல்லியிருக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதை விட நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணதை நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். என்னோட பாக்கியம் சார் அது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஆஸ் த ஃபெதர் ஆன் தி கேப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு சேர்ந்துருக்கிற ஃபெதர்ஸ் பற்றி சொல்லுங்கள். தட் இஸ் த அவார்ட்ஸ் தட் யூ ரிசீவ்ட். எனக்கு இந்த வயலின் கற்றுக் கொடுத்து, எனக்கு வந்து இந்த மாதிரி வயலின் வாசிக்க வச்சது எனக்கு ஒரு எங்கள் குருநாதர் எனக்கு கொடுத்த அவார்டு தான் முதல். இது அப்படி தான் நான் சொல்லுவேன், ஏன்னா வயலின்னா என்னென்னே தெரியாமல் இருந்தான், என்னோடய லைஃப் வேறு மாதிரிலாம் இருந்தது, மிருதங்கம் அந்த மாதிரி தான் போயிருந்தது, வயலின்லாம் வருவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய குருநாதர் கொடுத்த முதல் அவார்டு வாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறையா அவார்டு எனக்கு கிடச்சிது. நம்ம பரத சங்கீத பூஷணம்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க, யுவகலா பாரதி, அப்புறம் சோ மெனி அவார்ட்ஸ் வந்தது, அப்புறம் காஞ்சிபுரம் ஆஸ்தான ஆஸ்தானத்தில் வித்வான் எனக்கு கொடுத்தா, அப்புறம் இந்த நாதஸ்வர கலைஞர்கள்லாம் சேர்ந்து அவ ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சோ மெனி அவார்ட்ஸ். ஓகே லவ்லி சார், ரியலி நைஸ் மீட்டிங் யூ டுடே. சந்தோஷமா, ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட, வெரி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இந்த சந்தோஷம், வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த பெப்பர்ஸ் டிவியோட நேர்முக வர்ணனையாளர் ஸ்ரீதேவி அவர்களுக்கும், இந்த ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணின திரு ஆனந்த் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியை ரசிச்சு பாத்தீங்களா? ரொம்பவே இனிமையா இருந்ததுல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே பா இசை நிகழ்ச்சியில வேறொரு இசை கலைஞரின் இசை பயணத்தோட உங்களை சந்திக்கிறேன். Until then, ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். Have a great day.